பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் அருணோட வணக்கம். இது பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நம்ம ஒரு கிரிக்கெட் 2022 டிஎன்பிஎல் 2021 ரிவ்யூ ஷோ. இது இன்னைக்கு அதே மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேம், அதே கிரவுண்டு தான், ஆனால் நாங்கள் பேக் ட்ராப் மட்டும் வேற. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை ஒரு சூப்பரான கலக்கலான ஒரு பவுலிங் போட்டாங்க. அந்த பவுலிங்கோடு அதே விருத்தனமோ ஒரு பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் உள்டாவாக வழக்கம் போல டிஎன்பிஎல் நடக்கிறது தானே, அதே மாதிரி தான் மதுரைக்கு நடந்துச்சு. ஸோ ஒரு மோசமான ஸ்கோரில் 100 கீழே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ மதுரை இப்படி தோத்து போனதுக்கு என்ன காரணம், யாரெல்லாம் இப்படி மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, திருப்பூர்ல யார் நல்லா சூப்பரா பண்ணாங்க அப்படின்றத ரிவ்யூல பாத்துறோம். வித் மீ அருணன், உங்கள் நிதீஷ். இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கிராஸுமே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால டீனாக தெரிஞ்சது இங்கும் லோ ஸ்கோரிங் கேமாக தான் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி அது பிச்சை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச்சு தாங்க. பட் இங்கே வந்து வழக்கம் போல தான் லோ ஸ்கோரிங் கேமாக தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு கிரவுண்ட்லையுமே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போக போக ஹை ஸ்கோரிங் கேமாக வருதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோயம்புத்தூர் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு இந்த டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததான் டாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸ் போட வந்தது ரெண்டு பேருங்க. ஸோ ரெண்டு டீமோட கேப்டனுமே வந்திருந்தாங்க, அனிருதா ஸ்ரீகாந்தும் சதுர்வேதும். ஆக்சுவலி சதுர்வேதம் வந்து டாஸ் வந்து கேட்டிருப்பாரு, அப்பவே நம்ம அனிருதா வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு சதுர்வேத் தான் டாஸை வின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் சதுர்வேத் வின் பண்ணிருப்பாரு. வின் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுல் அதாவது ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மதுரையோட கேப்டன் சூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இங்கே மதுரையில் 3 சேஞ்சஸ் இருந்துச்சு. முக்கியமான 3 சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம், வருண் சக்கரவர்த்தி, அனிருத் சீதாராம் அண்ட் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மூணு பேருமே உள்ள வந்திருந்தாங்க. இந்த பக்கம் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணிட்டு இருந்தாரு, பட் அவர் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு போகணும். ஸோ அதனால் அவர் கிளம்பிட்டாரு. அவர் பதிலாக பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு உள்ள வந்திருந்தார். அண்ட் அவங்க அவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு லெக் ஸ்பின்னரும் சுரேஷ்குமார் அப்படிங்கிற இன்னொரு பேட்டருமே உள்ள வந்திருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டீம்லையுமே 3 சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸாக இருந்துச்சு. ஸோ எடுத்தோடனே வந்து பேட்டிங் பண்ண திருப்பூர் தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அனிருதா ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக, அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து அதான் இல்லை. ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவர் பிளே டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம் கிரண் ஆகாஷ் கிட்ட இருந்து. ஓவராலாக மதுரை கிட்ட இருந்தும் ஒரு பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பவர் பிளேயில் முக்கியமாக சொல்ல போனால் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அனிருதா ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரன்களுக்கே அவுட் ஆகிட்டு போயிட்டார். செம்மையான ஒரு கிளீன் ஸ்ட்ரைக் போல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிடில் பெயில்ஸை தட்டும் கில்லி எகிரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் 19 ரன்களுக்கு அவுட் ஆவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த பவர் பிளேலே ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சி அந்த மாதிரி கடைசியில் அவுட் ஆகிருப்பாங்க. பட் இருந்தாலும் மதுரை கிட்ட வந்து பவர் பிளேயில் சூப்பரான ஒரு பவுலிங் டிஸ்பிளே வந்திருக்கும். பவர் பிளேயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 ரன்களுக்கு இவங்க 2 விக்கெட் இருந்தாங்க, அதாவது நம்ம திருப்பூர் தமிழ்நாடு அவங்க 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற பெரிய லெவலில் சொல்கிற லெவலில் யாருமே வந்து பேட்டிங் பண்ணலை அப்படின்றத உண்மை, எக்ஸப்ட் நம்ம மான் கராத்தே பாஃப்னா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 18th ஓவர் நின்றுப்பார். அதுக்கப்புறம் தான் மேபி முகமது கூட அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணி ஹார்ட் ஹிட்டிங்லாம் போயிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இங்கிட்டு மான்கே பாஃப்னா யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பயங்கரமாக பண்ணியிருந்தா இன்னும் ஸ்கோர் வந்து ஒரு 150 மேலே போயிருக்கும் அப்படின்றதான் மிகப்பெரிய உண்மை. ஸ்கோரை சொல்கிறேன் நீங்களே பாருங்கள், ராஜ்குமார் அவர் வந்து வந்தார். ஸோ ரெண்டு பவுண்டரி கரெக்டாக அடிச்சார், 10 ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் இன்னைக்கு உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 17 ரன்கள் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம மான் கராத்தே பாஃப்னா ஸோ 40 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் துஷார் ரகேஜா வழங்கமாக இந்த இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து ஒரு மேட்ச்சை நின்று கடைசியில் காப்பாற்றி கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து அது சொதப்பிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன்கள் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி 20 ரன்களுக்கு மேலே இந்த டீமில் மான் கராத்தே பாஃப்னா தவிர வேறு யாருமே போகல அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ இருந்தாலும் மதுரை சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மதுரையோட பவுலிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் இந்த பக்கம் திருப்பூரோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சீனியர் பேட்ஸ்மேனான ஆனந்த் அப்படிங்கிற ஒரு உள்ள இருந்தார், பட் இன்னைக்கு அவருமே வெளியே எடுத்திருந்தாங்க. ஸோ திருப்பூரோட பேட்டிங் அனது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஸ்டார்டிங்கில் அரவிந்த் அண்டு அனிருதா அடித்தா தான் உண்டு. சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கல அப்படின்னா கீழே மான்கே பாஃப்னங்களை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பேட்டிங் ஆர்டர் அமைஞ்சிருக்கு. இல்லாட்டி முகமது ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளசிவாக ஆடி காப்பாற்றணும். மற்றவங்க யாருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத மாதிரியே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பைன் யூனிட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங்கில்
ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டர் கொடுக்கலாம். நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க, முகமது வரைக்குமே பேட்டிங் அப்படிங்கிறது இருக்கு, அஸ்வின் கிருஷ்ணமே பெரிய ஹிட்டுக்கு போகக்கூடியவர் தான். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய மேட்சஸ் அவங்களால பிளே ஆஃப் குள்ளயுமே செலக்ட் ஆக முடியும். இந்த பக்கம் பவுலிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா மதுரை பேந்தர்ஸோட பவுலிங்ல ஒரே ஒரு பவுலர் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது, இவர் தான் விக்கெட் எடுப்பாரு, பட் அவர் தான் நிறைய அடி வாங்கியிருந்தாரு. நம்மளோட சன்னி சந்து அப்படிங்கிற ஒரு பவுலர் தான் 3 ஓவர்ல 33 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாரு. எக்கானமி அப்படிங்கிறது 10 மேல, மற்றவங்க யாருமே பெருசா எக்கானமி அப்படிங்கிறது பெருசா கொடுக்கவே இல்லை. நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருந்தாங்க. முக்கியமா கிரண்டா காஷன் மென்ஷன் பண்ணி ஆகணும், 3 ஓவர் போட்டு வெறும் 18 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுமே எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா சிலம்பராசன் ஒரு விக்கெட், சக்கரவர்த்தி ஒரு விக்கெட், ஜெய் கௌஷிக் ஒரு விக்கெட், சரவணன் அப்படிங்கிற இன்னைக்கு உள்ள வந்த பிளேயருமே ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரன் அப்படிங்கிறது கொடுக்கவே கிடையாது. ஸோ சிலம்பராசன் 26 ரன் கொடுத்திருப்பாரு 4 ஓவர்ல, மற்றவங்க யாரும் 20 கூட தாண்டல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓவராலா பவுலிங் அப்படிங்கிறது மதுரை பேந்தர்ஸ் கிட்ட சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவங்க ரொட்டேட் பண்ண விதம் சதுர்வேதி கிட்ட இருந்தும் அதுவுமே நல்லா இருந்துச்சு. பவுலிங் சூப்பரா வச்சிருக்கீங்க, பேட்டிங் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா பிளே ஆஃபுக்கு அடுத்த மேட்ச் நீங்க செலக்ட் ஆயிடலாம். ஓகே, இதை வச்சு நான் இன்னொரு சொல்றேன். நேத்து சேப்பாக் சூப்பர் லீக்ஸ் வந்து 15 ஓவர்ல ஆட்டையை முடிச்சாங்க. அதே மாதிரி தான் நீங்க மதுரையும் பண்ணிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ஆனா அதான் தலைகீழ கொஞ்சம் நான் அப்ப சொன்ன மாதிரி தான் உல்டாவா நடக்குது எல்லாம். இன்னைக்கு மதுரை வந்து முடிச்சாங்க, ஆல் அவுட் ஆயிட்டாங்க 100 ரன்னுக்கும் கீழே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மான்கரை வாகனம் வந்து 40 ரன் அடிச்சாரு. ஓகே, இங்கிட்டு வந்து அதை 10 ரன் மேலே வந்து பெரிய லெவல்ல போகல அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒருத்தம். ஒரு 3 பேர் மட்டுமே வந்து 10 ரன் மேல அடிச்சிருக்காங்க. ஸோ 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க மதுரை. மதுரையோட 100க்கும் கீழே குறைந்தபட்ச ஸ்கோர்னா இது செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து 59 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரை சொல்றேன் பாருங்க. அருண் கார்த்திக் அவர் வந்து அவர் தான் இதுல வந்து அந்த குறைந்தபட்சமா 10 ரன் மேல அடிச்சதுல இவர் 3வது ஆள், 12 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரித்திக் ஈஸ்வரன், ஸோ அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கும் கிராம்பும் ஏதோ ஆயிருக்கும் 3வது ஆள் தொடர் பகுதியிலிருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு பேட்டிங் பண்ணி ஒரு அவர் ஸ்கோர் அடிச்சாரு. ஸோ அவர் வந்து 14 ரன்கள் அடிச்சார். அதுக்கப்புறம் சன்னி சிந்தே நீங்க பவுலிங்ல பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணலன்னாலும் பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, 17 ரன்கள் அடிச்சாரு. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து 10 ரன் மேல அடிச்சிருக்காங்க, மற்ற யாருமே வந்து அந்த டபுள் டிஜிட் அப்படின்றது எட்டலை. இதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் மதுரை பேட்டிங் சைட்ல இருந்து. இதுக்கு முன்னாடி ஆடின இவ்வளவு பெரிய சாம்பியன் சைடா இது, இதுக்கு முன்னாடி 4 மேட்சுமே சூப்பரா வின் பண்ண டீம் ஆயுது அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் மோசமா இருந்திருக்கு. எஸ், பவர் பிளேயர்ல 30க்கு 4 அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 விக்கெட் பவர் பிளேயர்ல போயிடுச்சு. முக்கியமா நான் இங்க பவுலிங்ல மென்ஷன் பண்ண வேண்டியது எம் முகமது அண்ட் கூடவே அஸ்வின் கிஷ் இந்த ஒரு காம்போ தான். ஸோ இந்த ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சேர்ந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணாம போயிடுவாங்க. அந்த வகையில் முகமது தன்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாரு, அதுக்கப்புறமா அதே பேட்டர்னை பிடிச்சிட்டு அது பிச்சை வந்து அடிச்சு பவுல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தார் அனிருதா. அது என்னன்னா பிச்சை அடிச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி அடிச்சு போடுவாங்க ரெண்டு பேருமே விக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக விட ஆரம்பிச்சிடும். அஸ்வின் கிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 13 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. எம் முகமது 2.2 ஓவரில் 13 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட ரன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 இந்த ரெண்டு பேரோட காம்போ. இதுக்கப்புறமா இன்னொரு 3 பவுலர் இருக்காங்க, மொத்தமாகவே 5 பவுலர் மட்டும்தான் யூஸ் பண்ணாரு நம்மளோட அனிருதா. ஸோ அந்த வகையில் மோகன் பிரசாத், மணிகண்டன், ராஜ்குமார் 3 பேருமே சேர்ந்து 4 ஓவர் போட்டிருப்பாங்க. 4 ஓவர் எல்லாருமே கொடுத்தது வெறும் 15 ரன் தான். ஸோ இது எப்படி சொல்லி வச்ச போனாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல, செமையாக கொடுத்துருக்காங்க. 3 பேரோட எக்கானமியுமே 3.8 தான். ஸோ அதில் மோகன் பிரசாத் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, மணிகண்டன் 1 விக்கெட் அண்ட் ராஜ்குமார் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சன்னி சொந்தவரை தவிர மற்றவங்க எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. இங்கே பவுல் பண்ண 5 பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு அதிகமான ரன் அடிச்சு ஒரு சேஸ் பண்ணால் தான் மேட்ச் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் நிறைய விழுந்தாலுமே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட பவுலிங் எந்த அளவுக்கு கலக்கினாங்களோ அதோட டபுள் மடங்கு இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட திருப்பூர் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படிலாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில ஸ்டாட்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம நிதிஷ் ப்ரோ வழக்கம் போல சொல்லுவார். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ மதுரை இது வரைக்கும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க, அதில் ஒன்று நெல்லைக்கிட்ட தோத்துருந்தாங்க. பட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவங்க தோத்த 2 மேட்சுமே அவங்களால சேஸ் பண்ண முடியாமல் தோத்துருக்காங்க. இந்த டிஎன்பிஎல் 2022 சேஸ் பண்ண முடியாமல் 2 மேட்சாக தோற்ற ஒரே டீம் நம்மளோட மதுரை பேந்தர்ஸ் தான். அண்ட் இந்த பக்கம் அதே மாதிரி ஆப்போசிட் திருப்பூர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வின் பண்ணியிருக்காங்கல்ல மொத்தமாக 3 மேட்ச், அதில் 2 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம் அகைன்ஸ்ட் ஒஸ்ட் சேசிங் டீம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது திருப்பூர் பக்கம் ஆபியஸாக வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டாக அமைஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி அவங்களோட சேசிங்கில் கொஞ்சம் குறைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மதுரை சூப்பராக பண்ணுறாங்க, செகண்ட் பேட்டிங்கில் சொதப்புறாங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கணும். திருப்பூர் அப்படியே ஆப்போசிட்டுங்க, அவங்களோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. ஸோ அவங்களோட அந்த வந்து கொஞ்சம் கலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டெயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் கம்பேக் கொடுத்தாங்கன்னா அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது திரும்பவுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப
ஹையா இருக்கு. சோ அப்படியே பாயிண்ட் டேபிள் இங்க வந்தீங்கன்னா வந்து மதுரை வந்து 6-4 அப்படின்றது மூணாவது இடத்துல இருப்பாங்க, சேப்பாக்கு ரெண்டாவது இடத்துல அப்படியே இருக்காங்க. சோ வழக்கம் போல நெல்லை டாப்ல இருக்காங்க. இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்நாடு வந்து இப்போ கொஞ்சம் மேல வந்திருக்காங்க, 6-3 அப்படின்ற புள்ளிப்பட்டியல மேல வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இருந்தாங்க. சோ நம்ம நித்திஷ் சொன்ன மாதிரி தான் இதுக்கடுத்து கண்டினியூ அவங்க வந்து ரன் நெட் ரன் ரேட் படி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா விளையாண்டு செம்ம மார்ஜின்ல வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபை ஆகுது மிகப்பெரிய பிரகாசமான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ பாப்போம் அதுக்கடுத்து திருப்பூரும் மதுரை எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத மறக்காம டிஎன்பிஎல் இந்த ரிவ்யூ நம்ம ஒரு கிரிக்கெட்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னையோட இந்த ஷோ முடியுது. இதுக்கப்புறம் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.